தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்துதல் மற்றும் வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்ய அனுமதிக்க முன்பணமாக இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்பளிப்பு செய்து ஆணையிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் எண்ணிக்கையிலான சேலைகளையும் மற்றும் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் வேட்டிகளையும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு உத்தேச உற்பத்தி திட்ட இலக்காக நிர்ணயம் செய்து வழங்கிட ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் விலையில்லா சீருடை வழங்கும் திட்டம் மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான நூல்களை கொள்முதல் செய்யும் பொருட்டு ஒப்பந்த புள்ளிகள் ஏற்கும் நிலைக்குழுவினை தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மற்றும் விதிகள் இரண்டாயிரத்தின்படி அமைத்து ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்திடவும் இத்திட்டத்திற்கான வேட்டி சேலைகளை குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் உற்பத்தி செய்து வழங்க ஏதுவாகவும் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் தொடர்ந்து உற்பத்தி திட்டத்தினை மேற்கொள்ளவும் அரசின் கொள்கை அளவிலான ஆணைகள் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு வேட்டி சேலையினை விநியோகிக்கும் நடைமுறையினை முடிவு செய்ய ஏதுவாக கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய்த்துறை தலைமையில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் வருவாய்த்துறை மற்றும் கைத்தறி ஆணையர் ஆகியோர் அடங்கிய குழுவினை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது